வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெக்கிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி பாலிடெக்னிக் 2021 எப்படி வந்து நார்மலைஸ் மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, யாருக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கும், எவ்வளோ மார்க் வந்து நார்மலைஸ் மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மெக்கிஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்மலைசிங் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நார்மலைஸ் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிற ஃபார்முலா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. எதுக்காக இந்த நார்மலைஸ் மார்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு செஷனில் வந்து கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம், இன்னொரு செஷன் வந்து ஈஸியாக இருக்கலாம், இதுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், ரெண்டு செஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த நார்மலைஸ் மார்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு போஸ்டிங் வந்துட்டு மோர் தென் ஒன் செஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் இந்த நார்மலைஸ் மார்க் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எம்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து டாப் 0.1% கேண்டிடேட். இப்போ நம்ம டிஆர்பி எக்ஸாமினேஷன் மெக்கானிக்கில் ஒரு 30,000 பேர் எழுதுகிறாங்க, அதில் வந்து 0.1% ஒரு 30 பேர், அந்த 30 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மார்க் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன், அதோடைய ஆவரேஜ் எடுத்திருக்கேன்னா 148 வந்துருக்குது. இப்போ இந்த ஓவரால் கேண்டிடேட்டில் சப்போஸ் ஒரு கேண்டிடேட் ஒரு மார்க் எடுக்கிறாங்கன்னா அந்த ஓவரால் செஷனை பேஸ் பண்ணி அவங்களுடைய மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அதான் வந்து எம்கியூங்கிறது. இது வந்து ஓவரால் பார்த்தோம். இப்போ வந்து ரெண்டாவது கீழே டினாமினேட்டரில் பார்க்கறது அந்த பர்டிகுலர் செஷனுக்கான ஆவரேஜ், அதே மாதிரி அவங்களுக்கான மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ். அதுக்கப்புறம் எம்டிஜேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்டுடைய ஆக்சுவல் மார்க்கு. அதுக்கப்புறம் ஐக்யூங்கிறது அந்த செஷனுக்கான அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீன், அதை சம் பண்ண வேல்யூ. மறுபடியும் ஓவரால் அந்த செஷனுக்கான மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்து ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட் பேட்ச்சில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் பேட்ச்சுக்கும் செகண்ட் பேட்ச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஓவரால் வந்து கொஸ்டினுடைய டஃப்னஸ் ப்ரிட்டி மச் எல்லாமே சேம் தான். செகண்ட் பேட்ச்சில் வந்து நிறையா வந்து கொஸ்டின்ஸ் வந்து இன்கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் வந்து அது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகல, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் மார்க்ஸ் வந்து ஒரு 5 to 10 marks கிடைக்கும். இப்போ அந்த கிரேஸ் மார்க் கொடுக்காமல் நம்ம வச்சோம் அப்படின்னாவே, ஸோ இது உங்கள் ஃபர்ஸ்ட் செஷன் 160 எடுத்தாங்கன்னா ஒரு 140 or 10 marks வேரியேஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இந்த இன்னும் வந்து நாரோ டவுன் ஆகும் போதைக்கு. ஆனால் நிறைய பேரோட கேண்டிடேட் ஃபீட்பேக் பார்க்கும்போது செகண்ட் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்குது, அவங்களுடைய ஆவரேஜ் மார்க் எக்ஸ்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 140 அந்த மாதிரி ரேஞ்சில் எக்ஸ்ப் பண்ணுறாங்க. இதே ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 145, இந்த மாதிரி ஒரு 5 marks டிஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் இருக்குது. இப்போ அந்த நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டிடேட் வந்து ஃபர்ஸ்ட் செஷனில் 148 marks எடுக்கிறாங்க, அப்போ அவங்களுடைய நார்மலைஸ் மார்க் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் அதே இங்கே யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த ஓவரால் ஆவரேஜ் எடுத்திருக்கோம், அந்த ஓவரால் ஆவரேஜில் 148 வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஓவரால் செஷனுக்கு. அதே மாதிரி இப்போ பர்டிகுலர் செஷன் ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து ஆவரேஜ் வந்து 153 இருக்குது அப்படின்னா அதுக்கான மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டு இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வரும்போது 148 எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா 1.48 146.6. ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்கை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஈஸியாக இருக்குது, செகண்ட் செஷன் டஃப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 10 marks டிஃப்ரென்ஸ் வச்சு கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக நான் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணியிருக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 marks டிஃப்ரென்ஸ் வச்சு நான் ஃபர்ஸ்ட் செஷனுக்கும் செகண்ட் செஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் வச்சேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 148 எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க் எவ்வளோ குறையும், பிகாஸ் ஏன்னா செகண்ட் செஷன் வந்து டஃப்பாக இருக்குது, அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அப்போ எவ்வளோ குறையுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் மார்க் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண கால்குலேட் பண்ணால் 146.6, அவங்களுக்கு வந்து 1.35 marks வந்து குறையும். இதே வந்து செகண்ட் செஷன் பீப்பிள் அதே பர்சன் வந்து ஒரு 140 எடுத்தாருன்னா அவருக்கு எவ்வளோ பூஸ்டாக போகும், ஏன்னா செகண்ட் செஷன் டஃபாக இருந்துச்சு, அந்த டஃபான செக்ஷனே நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து 3.86 marks வந்து ஆட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நார்மலைசிங், ஓகேங்களா. ஸோ ப்ரிட்டி மச் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா நார்மலைசிங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 marks ஆர் 5 marks தான் மேக்ஸிமம் எதிர்பார்க்க முடியும் நார்மலைஸ் மார்க்கு. இது இன்னும் குறையிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது என்னோட கெஸ்ட் படி, 2 marks ஆர் 3 marks ஆர் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா கண்டிப்பாக அந்த கிரேஸ் கொஸ்டின் கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ப்ரிட்டி மச் வந்து 1 or 2 marks தான் வந்து நார்மலைஸ் மார்க் வரும். ஸோ நீங்கள் நார்மலைஸ் மார்க் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 marks அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள். ஸோ சம்மரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் கம்பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஈஸியாக இருக்குது, ஏன்னா செகண்ட் செஷன் நிறைய கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது. 1 second session பீப்புளுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்கன்னா ப்ரிட்டி மச் ரெண்டுமே சேம் ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். அப்படி இருந்தாலும் ஈவன் தோ ஃபர்ஸ்ட் செஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இன்னும் கம்பேரிசன் வச்சாலுமே ஒரு 1 or 2 marks தான் நம்ம வந்து நார்மலைஸ் மார்க்கை எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம தமிழ் மெக்கிஸ் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.